நாகா யோகம், ஸ்ரீ நாகா யோகம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம யோகம் யோகம்னு போடுறோம், எல்லாமே நல்லது செஞ்சிடாது. இப்போ பிச்சைக்கார யோகம்னு கூட இருக்கு. அப்போ இதற்கு பேர் யோகம். அதில் எந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு நல்லது செய்யும், இல்லை அது வேற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் நம்மளுக்கு தீங்கு செய்யும். அப்போ யோகங்கிறது ஒரு இதோடைய ஒரு கான்செப்ட். நம்ம வந்து யோகங்கிறது பொதுவாக சொல்லக்கூடியது. அப்போ எந்த யோகங்கிறது நீங்கள் அப்போ அது யோகமா, யோகம்னாவே நல்லது தானே அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படி கிடையாது. யோகங்கிறது இதனுடைய ஒரு தொடர்ச்சி, சரிங்களா? சரி, ஸ்ரீ நாகா யோகம். இந்த ஸ்ரீ நாகா யோகம் அப்படின்னா சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க சேர்ந்து, இவங்க வந்து சேர்ந்து, சூரியன் சுக்கிரன் புதன் சேர்ந்து லக்னத்திற்கு, லக்னத்திற்கோ இல்லை கேந்திரத்திலேயோ லக்னம் அல்லது கேந்திரம் சூரியன் சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்கணும். இவங்க மூணு பேரும், இதில் ரெண்டு பேர் சேர்ந்துருக்குங்க, இல்லை எனக்கு வந்து புதனும் சூரியன் தான் சேர்ந்துருக்கு அப்படிலாம் கிடையாது. இந்த மூன்று கிரகங்களும் கிரக சேர்க்கையாய் சேர்ந்து லக்னத்திலேயோ இல்லை லக்னத்து கேந்திரத்திலேயோ இருந்தால் மட்டுமே இந்த ஸ்ரீ நாகா யோகம் இவர்களுக்கு உண்டு. புரியுதுங்களா? அப்போ இந்த யோகத்தினால் அவங்க இப்படி இருந்தால் என்ன யோகத்தில் அனுபவிப்பாங்கன்னா, அவங்க தான் புண்ணியம் செய்தவர்கள். புண்ணியம் செய்தவர்கள் இந்த புண்ணியம் பார்த்தீங்கன்னா, புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திட வேண்டும். இந்த பழமொழி இருக்கு இல்லையா? அப்போ இந்த நாகா யோகம் அப்படின்னா நம்ம இந்த சூரியன் சுக்கிரன் புதன் சேர்ந்து லக்னமோ அல்லது கேந்திரமோ அதில் இருந்தால் இந்த புண்ணியம் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இங்கே கொண்டு வரும். அப்போ இந்த புண்ணியம் செய்திருக்காங்கன்னா இது கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. இதில் நல்ல புகழ் பதவி உண்டு, புகழ் பதவி உண்டு. அப்போ இந்த புகழ் பதவி இருக்கிறதுக்கு இந்த புண்ணியம் செய்தால் மட்டுமே இது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? சரி, இதற்கு உண்டான நம்மளுடைய நம்ம எந்த வழிபாட்டு முறையில் இந்த யோகம் நம்மளுக்கு இருக்குது, இந்த யோகம் நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிபாடு இருக்குது அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றி வர முடியும். இந்த யோகத்துக்கு நாக தேவதை, நாக தேவதை, நாகத்தம்மன், நாகக்கண்ணி, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நாக தேவதை இப்படி எப்படி இருந்தால் நீங்கள் வழிபட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை இது உண்டு பண்ணி கொடுக்கும், சரிங்களா?